வணக்கம் நண்பர்களே, வென்று காட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏப்ரல் 2021 பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியால் ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்க்காக நடத்தப்பட்ட தேர்வில் கேட்கப்பட்ட மென்டல் எபிலிட்டி மற்றும் கணித பகுதிகளுக்கான விரிவான விடை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த கேள்வி பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, M5E டாலர் ஆர்பி அப்படியே போயிட்டே இருக்கு. இது ஒன்று கொடுத்துட்டு மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஓர் உயிரெழுத்தும் வவல், அந்த உறுப்பை தொடர்ந்து ஓர் எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கையை சொல்லுங்க, காண்க. அதாவது மெய்யெழுத்துன்னு இவங்க ரெப்ரசென்ட் பண்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ், உயிரெழுத்துன்னு ரெப்ரசென்ட் பண்றது பாத்தீங்கன்னா வவல். இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் க்வெஸ்சன்ஸா நல்லா ரீட் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? முதல்ல அந்த கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் எடுத்து எழுதிடுவோம். இது பாருங்க, எம்எஸ்இ டாலர் ஆர் பி 3AK7-9 டாலர் UDIN4% FH2@8W. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு க்ளூ தான். முதல் க்ளூ என்ன, அதாவது தொடரில் உள்ள அந்த உறுப்புக்கு முன்னால், இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற லெட்டர்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவைப்படுற லெட்டர்னா இங்க வந்து வவல் இருக்கணும். ஓகேவா? வவல்னா என்ன, AEIOU, இந்த அஞ்சு எழுத்து தான் வவல் இல்லையா? இதோட லெஃப்ட் சைடுக்கு வவலும் அந்த உறுப்பை தொடர்ந்த ஒரு எண், இங்க வந்து பாத்தீங்கன்னா 1-9 வரைக்கும் ஏதாவது ஒரு எண்ணும், வலது பக்கம் ஒரு எண்ணும் இடது பக்கம் ஓர் உயிரெழுத்து, அதாவது வவ்வலும் வரணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். நம்ம அதை குயிக்காக கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், இங்கே எண்கள் என்னென்னு பாருங்க, 5, 3, 7, 9, 4, 2, 8. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஸ்கோர் அவுட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா? இப்போ எண் எங்கே இருக்கணும், வலது பக்கம் இல்லையா? அப்போ இடது பக்கம் என்ன, அதாவது அந்த நடுவில் இருக்கிறது வந்து கான்சனன்ட்ஸ். இந்த அஞ்சு எழுத்தை தவிர வேற எந்த எழுத்தா இருந்தாலும், 26 எழுத்துல 21 எழுத்துக்கள்ல எது வேணா இருக்கலாம். ஓகேவா? ஒன்னொன்னா நம்ம ரூல் அவுட் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்க, இப்போ 8 பார்த்தீங்கன்னா 8க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு கான்சனன்ட்டே கிடையாது, ஸோ அப்போ இது வராது. 2 பாருங்க, வலது பக்கமும் வந்து ஒரு சிம்பிள் தான் இருக்கிறதுனால இது வராது. ஓகேவா? 4 பாருங்க, 4க்கு முன்னால அதாவது நடுவில் என், இது வந்து கான்சனண்டா, ஆமாம். ஐ, ஐ வந்து ஒரு வவ்வலா, ஆமாம் அது ஒரு வவ்வல். ஸோ அப்போ இங்கே ஒன்று நம்மளுக்கு எலிஜிபிளாக இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், 9க்கு இங்கே ரெண்டு பக்கமும் சிம்பிள் இருக்கிறதுனால இது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேன்றது ஒரு கான்சனன்ட் இல்லையா? இந்த கேக்கு வலது பக்கம் நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்குது, முன்னால் என்ன இருக்குது, ஏ வவ்வல் கரெக்டாக, ஏஐ ஒழியுள்ள வருதா, அப்போ இது ஒன்று நம்மளுக்கு தேவையானது. ஓகே, இங்கே 3க்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வவ்வல் இருக்குது, அப்போ நம்மளுக்கு இடது பக்கம்தான் வவல் வேணும், ஸோ 3 வராது. இங்கே பாருங்கள், 5க்கு முன்னால் வந்து ஒரு லெட்டர் தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லெட்டர் இல்லை, ஸோ அதனால இதுவும் வராது. அப்போ மொத்தம் 2 தான், ஸோ 2 தான் ஆன்சர். ஓகேவா? பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனுடைய ஆன்சர் என்ன, 2, அதாவது ஆப்ஷன் டி தான் இதோட சரியான விடை. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இது பார்த்து ஒரு வினாடி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியாவில் ப்ராக்டிஸே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிஜமாகவே ஒரு நிமிஷம் ஐயோ நம்மளுக்கு தெரியாதுரா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரே நிமிஷம் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் கூட எழுதிடலாம். ஆனால் ப்ராக்டிஸ் சிந்திச்சுன்னா 2 வினாடி தான். ஓகேவா? இவ்வளோ ஈஸியான கணக்கு தாங்க அது இருக்குது. அந்த கேள்வித்தாள் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தரும் இல்லையா? சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.